வெல்கம் பேக் டு மை சேனல் ஸ்ரீ அக்ஷயா நிவாசம். என்ன ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறீங்களா? மாம்பழம் சீசன் ஆரம்பிக்க போகுது. ஒரு மாம்பழம் வச்சு ஜாம் செய்கிறது எப்படின்னு பார்க்கலாம். நல்ல கனிஞ்ச மாம்பழம், நாலு மாம்பழம் எடுத்துருக்குறேன். நான் எடுத்த மாம்பழம் கொஞ்சம் இனிப்பும் புளிப்புமாக உள்ள மாம்பழம். நீங்கள் எந்த மாம்பழம் வேணாலும் எடுத்துக்கலாம், ஆனால் கனிஞ்சதாக இருக்கணும். இதை இப்போ ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். நைஸாக அரைச்சிட்டு நான் ஒரு பவுலுக்கு எந்த அளவு இருக்குதுன்னு பார்த்துக்கிறேன். ஒரு பவுலுக்கு மாற்றிட்டேன். முக்கால் பவுல் இருக்குது நம்ம மாம்பழோட அரைச்ச அந்த பேஸ்ட்டு. இப்போ அடுப்பில் பாத்திரத்தை வச்சுட்டு மாம்பழம் அரைச்ச அந்த பேஸ்ட்டை நம்ம சேர்த்துடலாம். மாம்பழம் அரைக்கும்போதும் சரி, நம்ம தண்ணி சேர்க்கக்கூடாது. தண்ணி சேர்த்தோம்னா ஜாம் வந்து இன்னுமே ரொம்ப தண்ணியான மாதிரி ஆகிடும். அதனால் தண்ணி சேர்க்காமல் அந்த நல்ல கனிவான மாம்பழத்திலே நம்ம அரைக்கும் போது இந்த பைன் பேஸ்ட்டாக வந்துடும். சின்ன சின்ன பீஸில் இருந்தால் கூட பரவாயில்ல, ஜாமில் வந்து அது இன்னுமே டேஸ்ட் கொடுக்கும். ஒரு நிமிஷம் கிளறினதுக்கப்புறம் சர்க்கரை சேர்த்துக்கலாம். சர்க்கரை வந்து நான் முக்கால் கப்புக்கு அரை கப் எடுத்துருக்குறேன். எனக்கு கொஞ்சம் ஜாம் வந்து அந்த புளிப்பும் இனிப்புமாக இருந்தால் தான் பிடிக்கும். உங்களுக்கு புளிப்பு பிடிக்காதுன்னா எந்த கப்புக்கு நீங்கள் மாம்பழம் பேஸ்ட் எடுக்கிறீங்களோ அதே அளவு சர்க்கரையும் எடுத்துக்கோங்க. சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி அந்த ஜாம் வந்து ரெடியாகிற பக்குவம் வரும். நீங்கள் வந்து லோ ஃப்ளேம்லேயே வச்சு பண்ணிக்கோங்க, கைவிடாமல் கிளறிக்கோங்க. 10-15 நிமிஷம் உங்களுக்கு இந்த ஜாம் ரெடியாகிறதுக்கு டைம் ஆகும். நல்ல பபுள்ஸ் வந்து இன்னுமே நல்லா அந்த மாம்பழம் அந்த சர்க்கரையில் வெந்து நல்லா கம்மியாகி வரும். சுற்றி உள்ளதை அப்பப்போ அப்படியே கரண்டி வச்சு எடுத்து விட்டுக்கோங்க. இந்த மாதிரி எடுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், நல்லா வெந்து நல்லா கெட்டியாகி வந்துட்டுருக்குது. இந்த ஸ்டேஜில் நம்ம 2 drops லெமன் சாறு விட்டுக்கணும். லெமன் சாறு விட்டுட்டு நம்ம 1 நிமிஷம் கிளறினா போதும். லெமன் சாறு அதிகமாக விட்டுறாதீங்க. லெமன் சாறு வந்து ஜாம் ரொம்ப நாள் வரைக்கும் கெட்டு போகாமல் இருக்கிறதுக்காக லெமன் சாறு சேர்க்குறோம். இப்போ நல்லா கிளறி 1 நிமிஷம் கிளறி விட்டுட்டு ஜாம் ரெடி ஆயிடுச்சான்னு பார்க்குறக்கு இப்படி கரண்டியில் ஜாம் எடுத்துக்கோங்க. நடுவில் ஒரு கோடு போடுங்க. பாருங்கள், அந்த கோடு அப்படியே லைன் இருக்கணும். அங்கேயும் இங்கேயும் தண்ணி மாதிரி ஓடக்கூடாது. இதுதான் கரெக்டான ஜாம் பக்குவோம். இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு பவுலில் மாற்றிடலாம். நம்ம கண்ணாடி பவுலில் எந்த கண்ணாடி பவுலுக்கு நம்ம மாற்றுறோமோ அந்த கண்ணாடி பவுலை வந்து நல்லா கொதிக்கிற சுடுதண்ணியில் 5 நிமிஷம் நல்லா போட்டு 2 நிமிஷம் கழித்து எடுத்து நல்லா துணி வச்சு தொடச்சி நல்லா காய விட்டுருங்க. அப்போ ஜாம் வந்து உங்களுக்கு சீக்கிரம் கெட்டு போகாது. ஜாம் வந்து நல்லா ஆறும்போது இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும். பிரெட்டில் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஜாம் பூசி கொடுங்க. அதுவும் மேங்கோ ஃப்ரூட் ஜாம்னால் ரொம்பவே ஆசைப்பட்டு சாப்பிடுவாங்க. எந்த ப்ரிசர்வேட்டிவும் இல்லாத மேங்கோ ஃப்ரூட் ஜாம் வீட்லேயே ரெடி ஆகிடுச்சு. வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸ்ரீ அக்ஷயா நிவாசம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணும்போது ஆளுங்கிற பெல் பட்டனோட சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாருங்கள் எவ்வளோ எம்மியான, குழந்தைங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மேங்கோ ஃப்ரூட் ஜாம். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். ஜாம்லேயே மேங்கோ ஃப்ரூட் ஜாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாருங்கள், பார்க்கவே கலர்ஃபுல்லாக இருக்குது. நீங்களும் வீட்டில் செஞ்சு பாருங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.